ஸ்டூடெண்ட்ஸ், நவ் சிலபிஃபிகேஷன், அசை பிரித்தல். ஒரு குறிப்பிட்ட வகை அசைச்சல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக் அண்டு பென்டாசிலபிக் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதை ரெண்டு விதமாக கேட்பாங்க. ஒன்று, அவங்களே அசை பிரித்து கொடுத்துருப்பாங்க, நாலு ஆப்ஷனில், ஏவில் ஒரு மாதிரி, பியில் ஒரு மாதிரி, சியில் ஒரு மாதிரி, டியில் ஒரு மாதிரி. மேலே கொஸ்டின் கேட்பாங்க, இதை வந்து கீழே உள்ள எந்த விதத்தில் அசை பிரித்தது சரி என்று கேட்பார்கள். ஒன்று. இன்னொன்று, ஒரு வேர்டை கொடுத்து நீங்களே அசை பிரி, இதில் எத்தனை அசை இருக்குன்னு சொல்லுங்கள், எத்தனை சிலபிள் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கீழே வந்து ஆப்ஷனில் ஒன் சிலபிள், த்ரீ சிலபிள், ஃபோர் சிலபிள் கொடுத்துருப்பான். எப்படி கேட்டாலும் ஒன்று, எப்படி கேட்டாலும் நீ என்ன பண்ணலாம், ஒரு வேர்டில் ஏஇஐஓயு, ஏஇஐஓயு, இது உங்களுக்கு தெரியும் வவல்ஸ். வவல்ஸ் லெட்டர் இல்லையா, ஏஇஐஓயு. இது ஒரு வேர்டில் எத்தனை முறை வந்திருக்குதோ அத்தனை சிலபிள் அப்படின்னு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், பெர்மனண்ட், பெர்மனண்ட், இதில் எத்தனை பபிள்ஸ் லெட்டர் இருக்குது அப்படிங்கிறத என்னங்க பார்ப்போம். பபிள்ஸ் லெட்டர் மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கள். இது கான்சனன்ட் லெட்டர், அதை விட்டுருங்க. ஒன்று, இ இருக்குது, ஆர் கான்சனன்ட், எம் கான்சனன்ட், ஏ என்னது பபிள்ஸ், என் கான்சனன்ட், இ பபிள், என் கான்சனன்ட், டி கான்சனன்ட். இப்போ எத்தனை பபிள்ஸ் லெட்டர் இருக்குது, மூன்று பபிள்ஸ் லெட்டர் இருக்குது. அப்போ இதில் எத்தனை சிலபிள் இருக்குது, தேர் ஆர் த்ரீ சிலபிள். த்ரீ சிலபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்தாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். இங்கே பாருங்க, பெர் ம நென்ட், ஒன் டூ த்ரீ, இந்த பபிள்ஸ் லெட்டர் தான் நமக்கு கணக்கு. அதே சமயத்தில் சில நேரங்களில் வவ்வல்ஸ் லெட்டர் வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அவள் சேர்ந்து சேர்ந்து ஒன்றா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும்னு வச்சுக்கலேன். அப்படி என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வவ்வல்ஸாக நீ கணக்கு வச்சுக்கணும், புரிஞ்சுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் அப்படின்னு வச்சுக்கோ, பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள், பி கான்சனன்ட், இதை விட்டுருங்க, இ பபிள்ஸ் இல்லையா, இது ஒரு சிலபிள், பக்கத்தில் ஏ இருக்குது, இதுவும் பபிள்ஸு, இதுவும் பபிள்ஸு, யூ இருக்குது, இதுவும் பபிள்ஸு. அப்போ இரண்டுக்கு மேற்பட்டது இருக்கும்போது இது இது ஒரு சிலபிள், இது அப்படி போயிடக்கூடாது. இது மூன்றும் சேர்ந்து, இ இருக்குது, ஏ இருக்குது, யூ இருக்குது, மூன்று இருக்குது, மூணையும் சேர்த்து ஒரு பபிள்ஸ் வச்சுக்கணும், புரியுதுங்களா. டீங்கிறது கான்சனன்ட், ஐ இருக்கு இல்லையா, இது பபிள்ஸு, அப்போ இது ரெண்டாவது, எஃப் கான்சனண்ட், யூ என்பது பபிள்ஸு, இது மூணாவது சிலபிள். அப்போ நீங்கள் இதை பிரித்தாலும் என்ன வரும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் எப்படி இருந்தங்களே, பியூ, பியூ ஹைஃபன் டி ஹைஃபன் ஃபுல், ஓகே, இஸ் ஈக்வல் டு த்ரீ சிலபிள்ஸ். பியூட்டிஃபுல் இஸ் ஈக்வல் டு த்ரீ சிலபிள்ஸ். அடுத்து பாருங்களேன், இங்கே பாருங்க, கியூ கியூ யூஇ யூஇ கியூ யூஇ யூஇ, அதான் கியூ வரிசைன்னு சொல்ல முடியா. இப்போ இதை பாருங்கள், நம்ம ரூல்ஸ் படி பாருங்கள்,
க்யூ என்பது கான்சனன்ட். இதுக்கு என்னது சிலபிள்ஸ் கிடையாது. அப்போ யூ என்பது ஒன்று, இ என்பது ரெண்டு, யூ என்பது மூணு, இ என்பது நாலு, அப்படி சொல்லக்கூடாது. இது ஒன்றின் பின் ஒன்றாக, இப்போ இடையில் எந்த ஒரு கான்சனன்ட் லெட்டரும் இல்லை, ஒன் பை ஒன் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வர்றதுனால இதை விட்டுருங்க, இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிலபிள். அப்போ என்னது க்யூ என்பது ஒன் சிலபிள் அல்லது மோனோ சிலபிள், ஒன் சிலபிள் அல்லது மோனோ சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு விதி விலக்கு சொல்கிற பாருங்க, ஜுவாலஜி, ஜுவாலஜி இதில் மட்டும் என்ன பண்ணுது, ஒரு எக்ஸப்ஷனல், இது கான்சனண்டா இதை விட்டுருங்க, இது ஒரு சிலபிள், அடுத்து இது ரெண்டாவது சிலபிள், ஓகே, எல் கான்சனண்ட் இதை விட்டுருங்க, இது தேர்டு சிலபிள், இது ஜி ஒய் அப்படின்னா முடியும், ஜி ஆ ஜி ஜி இ அந்த என்ன சொல்லிட்டு வருது முடிவுற ஓசை வந்து சுவால ஜி ஈன்னு முடிவு பாரு, இ ஏ இ ஐஓயூ ஏ இ அந்த சுவால ஜின்னு முடிவு பாரு ஈனு. அப்போ இது ரெண்டு என்னது, இது வந்து ஒரு சிலபிள். ஸோ சுவாலஜி எத்தனை சிலபிள் இருக்கு சார்னாக்கா, இது ஃபோர் சிலபிள்ஸ். இதில் ஃபோர் சிலபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தையில் கடைசியில் ஒரு வார்த்தையில் கடைசியில் ஒய் அப்படின்னு முடித்தாக்க, அதுதான் போட்டிருக்கோம் ஒய் அப்படின்னு முடித்தாக்க அது ஒரு சிலபிளாக நீங்கள் வச்சுக்கணும், அது ஒரு சிலபிளாக வச்சுக்கணும். உதாரணத்து பாருங்களேன், பெனால்ட்டின்னு வச்சுக்கோங்க, பெனால்ட்டி பெனால்ட்டி கான்சனண்ட் அதுக்கு வேல்யூ கிடையாது, இ ஒரு சிலபிள், என் கான்சனண்ட் வேல்யூ கிடையாது, ஏ ரெண்டாவது சிலபிள், எல் கான்சனண்ட் வேல்யூ கிடையாது. ஆனால் என்ன சொன்னேன், ஒய் என்று முடிந்தால், இறுதியில் ஒய் என்று முடிந்தால் அது ஒரு சிலபிள். ஸோ பெனால்டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ சிலபிள்ஸ், த்ரீ சிலபிள்ஸ். இது வந்து த்ரீ சிலபிள்ஸ் வேர்டு. பிரித்தோம்னா எப்படி சார் இருக்கணும்னா அப்படி பிரிப்போம், பெனால்டி பெனால்டி த்ரீ சிலபிள். கேட்டாங்க ஒருத்தன் கேட்குற மாதிரி, ஜுவாலஜி எப்படி சார் பிரிக்கிறது, ஜூ ஆ லோ கேட்டா ஜிஒய் ஐன் அது ஒன்று ஜுவாலஜி, புரியுதுங்களா. அதே போல் ஒரு வார்த்தையில் கடைசியில் இ என்று முடிந்தால் அந்த இ வந்து ஈயில் முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்னது, அது சைலண்ட் லெட்டர் வேர்டு, சைலண்ட் லெட்டர். அதனால் அந்த இ என்ற வார்த்தையை, இ என்ற எழுத்தை ஒரு சிலபிளாக கருதக்கூடாது. இதெல்லாம் அழைச்சிட்றேன் பார்த்துங்க. இப்போ எப்படி வச்சுங்க, ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் நல்லா கொடுங்க. இந்த ப்ரிப்பேர் அல்ல எத்தனை சிலபிள் இருக்குனாக்க செஞ்சு காட்டின பாருங்க, பி கான்சனண்ட் வேல்யூ கிடையாது, ஆர் கான்சனண்ட் வேல்யூ கிடையாது, இ வந்து வபல்ஸ் ஒரு சிலபிள், பி கான்சனண்ட் வேல்யூ கிடையாது, ஏ வந்து வபல்ஸ் இரண்டாவது சிலபிள், ஆர் கான்சனண்ட் வேல்யூ கிடையாது. சார் இ என்பது வபல்ஸான நல்லா மேல வச்சுக்கணும், ஒய் என்று முடிந்தால் ஒரு சிலபிள், இ என்று முடிந்தால் அதை கணக்கில் வச்சுக்கொள்ளக்கூடாது. அது வந்து என்னது, தட் இஸ் சைலண்ட் லெட்டர், எழுதும்போது எழுதுவோம் சொல்லும்போது அதை உச்சரிக்கக்கூடாது, சைலண்ட் லெட்டர்னு பேர். அப்போ இதுக்கும் வேல்யூ கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டூ சிலபிள்ஸ். எப்படி பிரிக்கிறது, ப்ரி பேர் நல்ல கவனம் பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதே போல்
ஒரு சில எக்ஸாம்பிள் அது வந்து ப்ரிப்பேர் அதுக்கு மட்டும் வச்சுங்க. இன்னொன்று பாருங்கள், ஒரு வார்த்தையோட கடைசி பகுதி வந்து இப்போ ஏபிள் கிராடில் டிஎல்இ டிஎல்இஏ கிராடில் பிஎல்இ இது ஒரு எக்ஸப்ஷன் தான், ப்ரிப்பேருக்கு மட்டும் தான் அது. அடுத்து பாருங்கள், இப்போ பிஎல்இ பில் ஏபிள்னு சொல்ல முடியா பிஎல்இ ஏபிள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சிஎல்இ ஹைஃபன் டிஎல்இ ஹைஃபன் கேஎல்இ எக்ஸட்ரா இந்த மாதிரி வார்த்தை வந்தாக்க இதெல்லாம் ஒரு சிலபிளாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிள் பிஎல்இ இது ஒரு சிலபிள், ஐ இங்கே ஒரு ஐ ஒன் டூ இது மட்டும் ஒரு சிலபிள், மூணு சிலபிள் அப்போ என்ன இது த்ரீ சிலபிள்ஸ். எப்படி பண்ணுற வி ஹைஃபன் சை ஹைஃபன் பில் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சிலபிள்ஸ். புரியுதா? இந்த பபல்ஸ் லெட்டர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும். அதே போல் நெஸ் மென்ட் ஐஓஎன் இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து சஃபிக்ஸில் வந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி இது மாதிரி வார்த்தைலாம் வந்தால் என்ன பண்ணோம் பவல் செலுத்து வந்தாக்க அதை ஒரு சிலபிளாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் தரேன், இதை நீங்கள் பிரித்து காட்டுங்க பார்ப்போம். ப்ரெசிடெண்ட் ஃபெசிலிடேட் ஃபேண்டாஸ்டிக் என்டர்டைன் டொமஸ்டிக் டிடெக்ட் டெமான்ஸ்ட்ரேட் லெபாரட்ரி ஸ்டூபிட் இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு பிரித்து நீங்கள் வீடியோவில் போடணும். அப்படியே அது கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை இல்லைங்க. ஃபஸ்ட் க்ளோஸ்டு ஆன்சர் டிவைட் அட்டாமிக் சாட்டர்டே ஆக்குபேஷன் இன்ஷுஷன் இன்டெலிஜென்ட் கஸ்டமரி ரிசைனேஷன் செரிஸ் இந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிலபிள் பிரித்து எனக்கு நம்ம குரூப்பில் அனுப்புங்க. இந்த சிலபிள் பிரிக்கும்போது நான் சொன்னது மைண்டில் வச்சுக்கோ, வபல்ஸ் லெட்டர் வந்தாக்க அதை ஒரு சிலபிள் அப்படின்னு பிரிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.